ஓம் சாந்தி. 27/2018. இனிமையான குழந்தைகளே, இன்றைக்கி அப்பா சொல்லியிருக்காரு, பாபாவுக்கு உங்களது மனநிலை பற்றி செய்தியை திறந்த மனதுடன் கொடுங்கள். நம்ம அப்பா கிட்ட எந்த ஒரு ஒளியும் அறிவும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிறத திறந்த மனதுடன், உண்மையாக மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதை திறந்த மனதுடன் அப்பா கூட நாம் பேசணும். திறந்த மற்றும் உண்மையான மனதில் தான் பாபாவோட நினைவு வந்து தங்கியிருக்கும். இப்போ உண்மையை பேசுகிறவங்க மனசில் தான் வந்து அப்பா வந்து இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம ஓப்பன் டாக்கு, நம்ம அப்பாவுக்கு ஓப்பன் டாக் இல்லைனா தான், இப்போ அலௌகிக்கத்துலேயே உண்மையாக பேசுகிறவங்ககிட்ட தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க மனசில் வச்சு பேசுகிறாங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட பேசிகிட்ருக்கோம். அப்போ நம்ம மனசில் உண்மையாக திறந்த மனதுடன் நம்ம பேசணும். அப்படி திறந்த மனதுடன் பேசுகிறவங்ககிட்ட தான் பாபாவோட நினைவு வந்து தங்கியிருக்கும்னு அப்பா சொல்லியிருக்காரு. எந்த வித ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் இருக்கிறத அப்படியே பாபா கிட்ட சொன்னோம்னா நம்ம மனசில் நாம் அப்பா கிட்ட உண்மையாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ உண்மையாக இருக்கும்போது அவரோட நினைவு நம்ம மனசில் நல்லா தங்கும். அதாவது எந்த வித எதுவுமே அப்பா கிட்டேருந்து நான் மறைக்கிறதில்ல, எல்லா விஷயமும் அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன், அப்பாவுக்கு நான் அவ்வளோ உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவரோட நினைவு நமக்கு நல்லா தங்கியிருக்கும். இச்சமயம் சிறியவர் முதல் பெரியவர் அனைவரும் வானப்பிரஸ்த நிலை இருந்த போதும் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை வாயினால் சொல்லக்கூடாது. அப்பா கொஷின் கேட்டிருக்கிறாரு. பாபா இப்போது விரைவுபடுத்துங்கள்னு சொல்கிற அப்பா. இங்கே ரொம்ப அந்த கழிவு ரொம்ப துக்கத்தில் இருக்குது பாபா, முடியல பாபா, சீக்கிரம் நாம் சத்தியபத்துக்கு போகணும் பாபா, நாம் சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் அப்பா சொல்கிறாரு, குழந்தையாக நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து ஒருபோதும் நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஈஸ்வரன் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். குழந்தையாக நீங்கள் ஈஸ்வரன் முன்பு அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு குளிர்ந்த மடி கிடைத்திருக்கு. அப்பாவோட மடி நமக்கு கிடைச்சிருக்கு, குழந்தையாக நமக்கு அப்பாவோட மடி கிடைச்சிருக்கு. இச்சமயம் நீங்கள் உயர்ந்தவர்களும் உயர்ந்தர் ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுள் முன்னாடி இருக்கீங்க, கடவுள் முன்னாடி கிளாஸ் கேட்டுட்டுருங்க, அவர் மடி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவரும் ஆகியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் அங்கு நம்ம போனோம்னா, இப்போ சத்தியகுலத்துக்கு போனோம்னா நம்ம தெய்வீக குழந்தைகள் ஆகிறோம். இங்கே ஸ்ரீமத் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அங்கே தெய்வீக குழந்தை ஆகிறோம். ஆனால் ஈஸ்வரனோட குழந்தைகள் எப்போ ஆகிறோம், இந்த சங்கமயத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸ்வரன் குழந்தைகள். அதனால் நம்ம விரைவுபடுத்துமாறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இப்போ நீங்கள் ஈஸ்வரன் குழந்தையாக இருக்கிறது இந்த சங்கமிக்கும் இந்த பீரியட் மட்டும்தான் அப்பாவோட குழந்தையாக இருக்கும். அப்பா கிட்டே எப்போ மாதிரி பேசிகிட்ருக்குறோம், அப்பாவோட வீட்டுக்கு செல்ல போகிறோம், இப்போ மட்டும்தான் ஈஸ்வரன் குழந்தையாக நாம் வந்து இருக்க முடியும். அதனால் அவர் இப்போ இருக்கிறது ஷார்ட் பீரியடு, விரைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கவே இருந்தாலும் சத்தியோகத்தில் இருக்கிற மாதிரி என் கூட கடவுள் இருக்காரு, எனக்கு ஒன்றும் துக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போவே நீங்கள் கடவுள் கூட தானே பேசிகிட்ருக்கீங்க, கடவுளோட தானே எல்லாமே கனெக்ஷன் வச்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன துக்கம், நான் மடியே கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போட மடி இருக்குது எனக்கு, சுகமான மெத்தை மாதிரி அவரோட நினைவில் நான் தூங்குகிறேன், அவரோட நினைவில் இருக்கிறன்ற மாதிரி இருந்தோம்னா நமக்கு எதுக்கு துக்கம் வருது, இதை நம்ம வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் விரைவுபடுத்துமாறு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். தாரணை முக்கிய சாரம், உதவித்தொகை பெறுவதற்கு நன்றாக படிக்க வேண்டும். இப்போ படிக்கிறவங்களே வந்து அலௌகிக்கத்துலேயே படிக்கிற நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மாதிரி அப்பா சொல்கிற கிளாஸ், அப்பா நமக்கு டீச்சராக இருக்கார், அவர் சத்குருவாகவும் இருக்கார், அவர் சொல்கிறத நாம் அப்படியே ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கிற தொகைங்களுக்கு, நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதி உள்ளவராகுவதற்கு பந்தயத்தில் ஓடி செல்ல வேண்டும். ஒரு சேர் போட்டி இருக்கும், அது ஒரு மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மியூசிக் போட்டுட்டு ஓடி போயிட்டு அந்த சேர் டக்குன்னு மியூசிக் ஆஃப் பண்ணும்போது உட்காரணும். அது மாதிரி நம்ம வந்து பந்தயத்தில் அந்த சிம்மாசனத்தில் நாம் உட்காருவதற்கு பந்தயத்தில் ஓடி செல்ல வேண்டும், தகுதி உள்ளவர் ஆகணும். சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதி உள்ளவராகி பந்தயத்தில் ஓடி செல்லி நம்ம சீட்டை பிடிக்க வேணும். ஏன்னா அந்தளவுக்கு முயற்சி பண்ணி அப்போட ஸ்ரீமத் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தோம்னா நமக்கான சீட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கர்மம் செய்யும்போது இந்த நினைவில் இருக்கணும், நான் வந்து சிம்மாசனத்தில் போவேன், ராஜாராணி ஆவேன் அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். நாம் ஆன்மீக யாத்திரையில் உள்ளோம், மற்ற அனைவர் நினைவும் புத்தியிலிருந்து நீக்கி பாபா நினைவை செய்ய வேண்டும். நம்ம இப்போ ஆன்மீக யாத்திரையில் இருக்கோம், மற்ற மனுஷங்க மாதிரி நம்ம நார்மலாக இல்லை, நம்ம வந்து
வேறு அப்பா ஞானம் கேட்டு அப்பா விஷயத்தில் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது மற்ற அனைவர் நினைவும் புத்தியிலிருந்து நீக்கி அப்பா ஒருத்தரை மட்டும்தான் நம்ம நினைவு செய்ய வேண்டும். இது அப்பா டெய்லி எல்லா வானிலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. டெய்லி அப்பாவை நினைவு செய்யுங்க, மற்றவங்க புத்தியிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அது என்னமோ நடக்கட்டும், கர்ம வினையாகட்டும் என்னமோ நடக்கட்டும், என் மனசுலையும் என் புத்தியிலையும் அப்பா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மனசில் அப்பாவை மட்டுமே நினைங்கன்னு சொல்லியிருக்கார். வரதானம் அறிவியல் சக்தி மூலம் தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து நெருக்கத்தில் வர மாதிரி அனுபவம் ஆகுது, அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மனுஷங்க. அது மூலம் நம்ம ஆன்மீக சக்தியின் மூலம் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களை நெருக்கத்தில் அனுபவம் செய்து மாஸ்டர் சர்வசக்தியான் ஆகுங்க. தூரத்தில் இருக்கிற பொருட்கள் அதே மாதிரி இப்போ வந்து அறிவியலில் வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிற பொருளை கூட நெருக்கமாக வர மாதிரி இப்போ 3D தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு சினிமா தேட்டர்லலாம் இருக்கும். அந்த ஸ்விக்ஸ் போட்டோம்னா அந்த டிஜிட்டல் அந்த பிரிண்டிங் மீடியாவில் வந்து அந்த படம் பார்க்குறதுக்கே நம்ம க்ளோஸ்அப்பில் வர மாதிரி இருக்கும். அது மேலே நம்ம ஆன்மீக சக்தியின் மூலம் தூரத்தில் இருக்கிற ஆத்மாக்களை கிட்ட நெருக்கத்தின் அனுபவம் செய்து மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு. ஸ்லோகன் தனது ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயல் மூலம் மற்றவர்களுக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியவர்களை உணர்வூட்டும் மூர்த்திகள். தன்னோட ஒவ்வொரு சங்கல்பம் நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி வார்த்தை மற்றும் செயல் எல்லாத்துக்கும் மற்றவர்களுக்கு தூண்டுதல் கொடுக்கணும். நான் எத்தனை பேர் பாபா குழந்தை ஆக்கியிருக்கேன், என்னோடய தூண்டுதல் நான் இன்றைக்கி என்ன பார்த்து எத்தனை பேர் மாறி இருக்காங்க, என்னோட மாற்றம் நான் அலௌகீகத்துலேருந்து இப்போ லௌகீக குழந்தை அப்பா குழந்தையாக எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட தூண்டுதல் மூலிமா மற்றவங்க புரிஞ்சிக்கிட்டு உணர்வூட்டும் மூர்த்திகளாக நம்ம ஆகணும். ஓம் சாந்தி. அப்பாவோட நினைவில் இருங்க, அப்பாவோட நினைவு செய்யுங்க. ஓம் சாந்தி. எல்லாம் குஷி குஷியாக இருங்க.